இந்த தென்னை மரத்துக்கு இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. டே டைமில் வந்து பவர் கட்ஸ் இருக்கும், பர்சனுடைய அவைலபிலிட்டி மேனுவலாக பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். மொபிடெக்ங்கிற கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டி வந்ததுக்கப்புறம் இவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, டைமிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து இரிகேஷன் வந்து செட்டப் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிளியராக இம்ப்ரெசிவாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முடிஞ்ச அடுத்த வாழ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிறது. காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock வேணுன்னா 5 o'clock நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிமோட்லேருந்தே பண்ண முடியுது நம்மளால். அப்புறம் ரியல் டைம் அந்த நேரத்துக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கா இல்லையா, தண்ணி பாஞ்சிட்ருக்கும்போது பவர் கட் ஆச்சுனாக்கா உடனே அது மெசேஜ் வந்துடும். சேம் டைம் வந்து திரும்ப கரண்ட் வந்ததுன்னா அந்த இப்போ ஒரு 17 நிமிஷம் பாஞ்சிருக்குன்னா 17 நிமிஷத்துலேருந்து கண்டினியூ ஆயிரும் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரோக்ராமபிள் பேஸில் இருக்கனால நமக்கு டென்ஷனே இல்லை. உங்கள் எக்யூப்மெண்ட்டில் வந்து இன்னொரு பாயிண்ட்டு ஹைலைட் பண்ணி சொல்லணும். ஒரு எந்த ஒரு இதுலேயுமே வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் தானுங்க. அப்படி வந்து ஏதாவது ஒரு வால்வ் அடைச்சிட்டாலோ அல்லது எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆனாலோ பைப்லைனுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி வால்வ் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இருந்ததுன்னா இது வந்து இன்கேஸ் ஆஃப் எக்ஸஸ் ப்ரெஷர் வரும்போது இது வழியாக ஒரு வால்வ் ரிலீஸ் ஆகி திரும்ப கிணத்துக்கே தண்ணி போயிடும். ஆடர் அட்வான்டேஜ் இருக்குது. சேஃப்டி பாயிண்ட் கூட ரொம்ப யோசனை பண்ணி கன்சிடர் பண்ணி தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு.